வாணியம்பாடியைச் சேர்ந்த பேராசிரியர் டாக்டர் வி அப்துல் ரஹீம் அவர்கள் 19/10/2023 அன்று 90வது வயதில் வஃத்தானார்கள். இந்நாளில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். டாக்டர் அப்துல் ரஹீம் அவர்கள் மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் ஆங்கில விரிவுரையாளராகவும் அரபு மொழி விரிவுரையாளராகவும் பணிபுரிந்துள்ளார். சூடானில் உள்ள ஓம் துர்மான் இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் ஆங்கிலத்துறையின் தலைவராகவும் பணியாற்றினார். சவுதி அரேபியா மதினா மாநகரத்தில் உள்ள இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் தாய்மொழி அல்லாதவர்களுக்கு அரபு மொழி கற்பிக்கும் துறையில் அவர் பணியாற்றியதோடு அதன் பெரும்பாலான பாடத்திட்டங்களை உருவாக்கினார். மேலும் சில காலம் அதன் இயக்குநராக இருந்தார். அதே நேரத்தில் அவர் அதே பல்கலைக்கழகத்தில் அரபு மொழி பீடத்தில் அரபு ஒலிகள் மற்றும் பேச்சு வழக்குகளை கற்பித்தார். பல பல்கலைக்கழக ஆய்வறிக்கைகளை மேற்பார்வையிட்டார் மற்றும் பல பல்கலைக்கழக ஆய்வறிக்கைகளை பாதுகாத்தார். இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்த காலம் 26 ஆண்டுகள். ஹிஜ்ரி 1389 முதல் 1415 வரை. இறுதியாக அவர் புனித குரான் அச்சிடுவதற்கான மன்னர் ஃபஹத் வளாகத்தில் ஹிஜ்ரி 1415 முதல் மொழிபெயர்ப்பு மையத்தின் இயக்குநராக பணியாற்றினார். 24 புத்தகங்களை அரபு, ஆங்கிலம், உருது மொழிகளில் எழுதியிருக்கின்றார். அத்திபியான் மற்றும் துருசுல் லுகத்துல் அரபியா ஆகிய நூல்கள் மிகவும் பிரபலமானவை. எல்லாம் வல்ல அல்லாஹ் அவருடைய பிழைகளை பொறுத்து அவருக்கு சுவனத்தின் மிக உயர்ந்த பதவிகளை வழங்குவானாக, ஆமீன். தமிழகத்தில் பிறந்து வளர்ந்து படித்த ஒருவர் எல்லா அரபு தேசங்களும் மதிக்கின்ற வகையில் அரபு மொழியிலும் ஆங்கிலத்திலும் மிகச்சிறந்த கல்வியாளராக வாழ்ந்து மரணித்திருக்கிறார். கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று சொல்வார்கள். நாம் வாழும் உலகில் அப்படி ஒரு சிலர் நிரூபிக்கின்றார்கள். அவர்களில் ஒருவர்தான் ப்ரொஃபஸர் டாக்டர் அப்துல் ரஹீம். அன்னாருக்காக பிரார்த்திப்பது என்பது அவருக்கான துவா என்பதை விட அது நம்மை போன்றவர்களுக்கான வாழ்வியல் வாய்ப்பு என்று சொன்னால் அது மிகவும் பொருந்தும். டாக்டர் வி அப்துல் ரஹீம் அவர்களை பற்றிய முழு விவரங்களை இங்கே கொடுக்கப்பட்டுள்ள லிங்க் மூலமாக நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.